ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொழிற்பேட்டை அருகே ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாசடைந்த குளத்தை மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் இக்குளத்தை ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். தற்போது மாசடைந்த குளத்தினரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து வீடுகளிலும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் 100% அளவுக்கு நிறைவேற்றப்படும் என்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம், நுண்ணீர் பாசன திட்டம் ஆகியவற்றின் இலக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூரில் உள்ள நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் சூழல் சுற்றுலா மையமாகவும் மாணவ மாணவியரின் அறிவுசார் மையமாகவும் மேம்படுத்தப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் உள்ள நஞ்சராயன் குளம் தமிழக அரசால் 17வது பறவைகள் சரணாலயமாக மாநில அரசு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் இச்சரணாலயத்திற்கு 7.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உதகையில் உள்ள பொட்டானிக்கல் கார்டனை போல் பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் இந்த சரணாலயம் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய கப்பற்படைக்காக கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3வது கண்காணிப்பு கப்பல் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கொல்கத்தாவில் தென்மண்டல வைஸ் அட்மிரல் ஹம்பி ஹோலி கொடியசைத்து கப்பலை தொடங்கி வைத்தார். கார்டன் ரீச் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3வது கப்பலாகும் இது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கண்காணிப்பு கப்பலான இது 110 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். 3400 டன் கொள்ளளவு கொண்ட இக்கப்பலின் வேகம் 18 நாட்டிக்கல் மைல்களாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவையொட்டி காலை மாலை இரு வேளைகளிலும் சாமி 4 மாட வீதிகளை சுற்றி திருவீதி உலாவும் நடைபெறுவது வழக்கம். தீபத் திருவிழா நடைபெறும் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று அதிகாலை ஆலயத்தில் பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதன் முக்கிய அம்சமாக 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சுப்பிரமணியர் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கை விட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதார் எண் இணைப்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அதுபோன்ற தகவல்களில் உண்மை இல்லை என்றும் கூறினார். ஆதார் எண் இணைப்பிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும் அவர் கூறினார்.